வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பட்டர் நான் அண்ட் கார்லிக் நான் ரெண்டுமே வந்து செய்ய போறோம். வாங்க நம்ம ஸ்டைட்ட வீடியோக்குள்ள போகலாம். நான் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஈஸ்ட ரெடி பண்றதுக்கு ஈஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா சுடுதண்ணி வந்து லைட்டான ஒரு இதமான சூட்டில் எடுத்துக்கிட்டு அதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து ஈஸ்டோடு சேரும்போது ரொம்ப நல்லா அது வந்து செயல்படும். ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இப்போ அந்த எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்பூன் ஈஸ்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருவோம். அது வாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இதுவாகி வரும். அதுக்குள்ளே நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர்னு வாங்க, அதாவது மைதா மாவு. மைதா மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இது மேலே ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈஸ்டையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மாவை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து மாவை பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது கூட 1/2 கப் வந்து தயிர், இது மூணுத்தையும் சேர்த்திங்கன்னா ஈஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஆகிடும். ஈஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கடைசியாக வந்து மாவு நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி பிசையவும். நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இது மேலே விட்டு ஃபுல்லாக மாவு மேலே ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி தடவுறோம். சப்பாத்தி மாவில் கூட நம்ம இந்த மாதிரி தடவிக்கிட்டோம்னா அது நல்லா காயாமல் இருக்கும். இப்போ இந்த நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கனால இந்த மாவு வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற விடுவோம். அவ்வளோ நேரம் இருந்தால் தான் நல்லா ஈஸ்ட் வந்து வேலை செய்யும், மாவு வந்து டபுளாக புஃப்னு வரும். சப்போஸ் நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்காமல் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துருந்தீங்கன்னா 3-4 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக நம்ம அதை ஊற விடணும். அப்போ தான் அது நல்லா புஃப்னு வரும், மாவு நல்லா புஃப்னு வரட்டும். நம்ம ஒரு 1.5-2 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மாவு 1.5-2 மணி நேரம் ஊறிடுச்சு. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா புஃப்னு வந்திருக்கு. நம்ம வைக்கும் போது இருந்த மாவுக்கும் இப்போ இருக்க மாவுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கே. பாருங்கள் இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ஒரு 10 நாண் வரைக்கும் நம்ம செய்யலாம். நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கும்போது அப்பப்போ வந்து மாவு தூவி விட்டுக்கோங்க. மைதா மாவியேமு கொஞ்சம் தூவி விட்டு தேய்ங்க. அப்போ தான் வந்து கட்டையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். நல்லா உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து நீளமாக இருக்க ஷேப்பில் செய்ய போகிறேன் இப்போ ஹோட்டல் ஸ்டைல்லேயேமு. மாவு தேய்க்கும்போது கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு இல்லைனா ரெண்டுமே கூட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாவு தேய்ச்சதுக்கப்புறமா கடைசியில் லைட்டாக தூவி விட்டுட்டு அதையும் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி எடுத்துருப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் இது மேலே தூவி விட்டு அமுக்கி எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக பார்க்கறதுக்கு. இப்போ வந்து மாவு நல்லா தேய்ச்சாச்சு. இதை வந்து நம்ம தோசைக்கல்லையும் செய்யலாம், ஓவன்லேயும் செய்யலாம். தோசைக்கல்லில் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஹீட் பண்ணிப்போம். தோசைக்கல்லில் ஹீட் பண்ணிவிட்டு அந்த கல் நல்லா சுட சுட இருக்கணுங்க. அந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நம்ம தேய்ச்சி வச்சுருக்கதை போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா நமக்கு வெந்து வரணும். பாருங்கள் 1 பக்கம் வந்து நல்லா வெந்திருக்கு, அங்கங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமுமே ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கேமு. பிச்சு பார்த்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த நானாக அப்படியே சாப்பிட்டா வெறும் நானாக இருக்கும்.
நம்ம இதுக்கு பட்டர் வந்து தடவ போகிறோம். பட்டர் தடவிட்டு நம்ம வந்து ஒரு தடவை எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா சுட சுட தோசைக்கல்ல இருக்கும்போதே இது மேலே லைட்டாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உருக்கி வச்சுக்கோங்க, இல்லைனா தோசைக்கல்லில் ஹீட் ஆகும்போது நீங்கள் மேலே வந்து வச்சிங்கனாலே நல்லா உருகி வரும். அந்த பட்டரை வந்து இப்போ நம்ம ரெண்டு பக்கமுமே மாற்றி மாற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பட்டர் நான். இப்போ நல்லா சூப்பராக வந்துச்சுங்க பட்டர் நான். நம்ம இப்போ கார்லிக் நான் செய்ய போகிறோம். கார்லிக் நான் செய்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க, அதோட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரையும் பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம இன்னொரு நான் செய்வோம். அந்த நானில் வந்து தடவிக்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரெண்டு பக்கமும் நம்ம கார்லிக் பட்டர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க நம்ம கார்லிக் நான். பாருங்கள், பட்டர் நான் அண்ட் கார்லிக் நான் ரெண்டுமே வந்து ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கே ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்குது. இதே மாதிரி அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும். இனிமேல் நம்ம ஹோட்டலுக்கு போய் தான் நான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக நானை ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த பட்டர் நான் இல்லைனா கார்லிக் நான் நானுக்கு வந்து நீங்கள் வெஜ் கடாய், சிக்கன் கடாய் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா பட்டர் கடாய் பன்னீர் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை செஞ்சு காட்டு சும்மா தூள் கிளப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.